நாங்கள் வளர்த்திட்டு வந்த பெட்டா ஃபிஷ் வந்து இன்னைக்கு குட்டி போட்டிருக்குது. இவர் வந்து டேடி மசாக்கா, அடுத்து வந்து மம்மி காட்டுறேன். மம்மியோட பேர் சிங்கடி சூ அப்படின்னு பக்கத்துட்டு பாப்பா வச்சுச்சு, கலை பாப்பா வச்சுச்சு சிங்கடி சூ. இதுதான் அந்த பெட்டா ஃபிஷ் குட்டி போட்ட அந்த பெட்டா குட்டி மீன்கள் எல்லாம். பெட்டா ப்ரீடிங் பற்றி கொஞ்சம் கூகுள் யூடியூப்லாம் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து டே ஒன்ல வந்து அந்த மசாக்காவை வெளியே விட்டுட்டு, அதாவது மேல் பெட்டாவை வெளியே விட்டுட்டோம். ஃபீமேல் பெட்டாவை ஒரு பவுல்குள்ளே வச்சு ஃபுல்லாக ஒரு 12 hours விட்டுட்டோம். அதாவது டே ஒன்ல ஆரம்பித்து டே டூ வரைக்கும் இந்த மாதிரியே விட்டுட்டோம். அப்போ தான் மேலும் ஃபீமேலும் அட்ராக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறக்காக. ஏன்னா மேல் வந்து பபுள்ஸ் வைக்கணும், அப்படி பபுள்ஸ் வச்சால் தான் அது வந்து மேட்டுக்கு ரெடியாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ டே டூவில் பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வச்சுருக்கா, அதற்கடுத்து இப்படி பபுள்ஸ் இருக்கிறதுனால நான் வந்து ஃபீமேலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுட்டேன். ஃபஸ்ட்டு பவுல் சென்ட்ரலில் வச்சுருந்தனால சில அந்த பபுள்ஸ் எல்லாம் பாதி உடஞ்சிருமோன்னு அந்த பயம் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தான் தள்ளி எடுத்தோம். ஆனால் நாங்கள் எதிர்பார்த்ததோடு நாங்கள் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டும் சேர்ந்தே பபுள்ஸ் அதிகமாகவே வச்சுச்சு. அடுத்தடுத்த வீடியோவில் அப்படியே பாருங்கள். ஸ்டார்டிங் ரெண்டுமே சண்டை கட்டுதோன்னு நினச்சி பயந்துட்டு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஆனால் சண்டை கட்டுற மாதிரியும் தெரில, மேட்டிங் ஆகிற மாதிரியும் தெரில. மேட்டிங் ஆனது வீடியோவே கிடைக்கல எனக்கு, வீடியோ எடுக்கவே இல்லை. நான் ஃபுல்லாக மூடி வச்சுட்டேன். இடையில ஒரு ஹோல்ஸ் இருந்துச்சு, இன்கேஸ் அந்த ஹோல்ஸில் கூட ஏதாவது உள்ளே போய் விழுந்துருமோ அப்படின்ட்டு ஒரு தட்டை வச்சு மூடிட்டோம். இது அந்த 30 ரூபா கேன் வாங்குவோம்ல, அந்த கேனை பாதியாக எடுத்து அதில் தான் இந்த பெட்டாஃபிஸ் மேட்டிங் வந்து ட்ரை பண்ணது. அடுத்தது தண்ணி லெவல் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதாவது பாட்டமுக்கும் இதுக்கும். ஏன்னா ஃபீமேல் பெட்டா வந்து முட்டை வைக்கும், முட்டை வந்து கீழே தானே விலகும், அதை வந்து மேல் பெட்டா தான் அந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அந்த கட்டி இருக்க பபுள்ஸ் மேலே வைக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்படின்னா நமக்கு வந்து பாட்டம் லெவல் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும், இல்லைனா அதுலேயே அது டயர்டாகி அந்த ஒர்க்கை வந்து சரியாக பண்ணாது. அதுக்காக தண்ணி பாதி தண்ணியை எடுத்துட்டோம். இதில் என்ன ஒரு இதுனா, ஃபீமேல் பெட்டா வந்து முட்டை மட்டும்தான் வைக்கும். அதுக்கடுத்து அந்த ஒவ்வொரு ஃபீமேல் பெட்டாலே ரேர் பீஸ்னு சொல்லுவாங்க, அது மட்டும்தான் அந்த முட்டை எடுத்துகிட்டு போய் பபுள் வைக்கணுமா. மற்றபடி அடகாக்கிறது குஞ்சு பிடிக்கிறது எல்லாமே ஆண் மட்டும்தான் பண்ணும், அந்த ஆண் பெட்டா பீஸ் அது மட்டும்தான் பண்ணும். அதனால் முட்டை வச்சது உடனே நம்மளோட ஃபீமேல் பெட்டா வந்து நம்ம தனியாக செப்பரேட் பண்ணிடணும், அப்படி இல்லைன்னா அதுவே அந்த முட்டை எல்லாத்தையும் முடிஞ்சு கொண்டுடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குஞ்சு பொறிஞ்சால் அதையும் அதை சாப்பிட்ருவோம் அப்படின்னு. இந்த ரெண்டு பெட்டா ஆஃபீஸும் மீட்டிங் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சண்டை கட்டுற மாதிரி இருந்துச்சு, அந்த வீடியோ கிளிப் அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன், பொறுமையாக பாருங்கள். இன்னொன்று அந்த பபுள்ஸ் வைக்கிறதே, அந்த பபுள்ஸ் வந்து ஏதாவது ஒரு மேலே ஏதாவது இலை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது கடியில் பபுள்ஸ் வைக்கும், அதை சுற்றி பபுள்ஸ் வைக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பல பேர் வந்து பிளாஸ்டிக் கவர் போட்டதாக பார்த்தேன். ஆனால் பிளாஸ்டிக் கவர் அளவுக்கு வேஸ்ட் அப்படிங்கிற, நாங்கள் வாழை இலை கட் பண்ணி அதை ரெண்டாக மட்டும் போட்டு வச்சுட்டோம். ரொம்பவும் மறைச்சிருந்தால் உள்ளே என்ன நடக்குது நமக்கும் தெரியாது, அதனால் சும்மா மேலாப்பில் மட்டும் போட்டுவிட்டோம். இப்போ டே 4 நாங்கள் எதிர்பார்த்தபடியே அந்த முட்டை போட்டு ஃப்ரைஸ் வந்துருச்சு. நாங்கள் டே 3லேயே ஃபீமேல் பெட்டாவை வந்து செப்பரேட் பண்ணிட்டோம், ஃபீமேல் பெட்டாவை தனியாக எடுத்து வச்சிட்டோம், மேல் பெட்டா மட்டும்தான் உள்ளே இருந்துச்சு. எதிர்பார்த்தபடியே டே 4 குட்டி வந்திருக்குது. அக்யூரேட்டாக தெரியல, நான் இந்த இதை வாழையிலையை இது பண்ணுவேன், வாழையிலை வந்து இது பண்ணுவேன், அப்போ பாருங்கள் அந்த குட்டி எல்லாமே நல்லாவே தெரியும். அவ்வளோதான், இனி 2 நாள் கழித்து டே 6 மேல் பெட்டாவும் தனியாக எடுத்து வச்சிட்டோம்னா இனி குட்டி மட்டும் அதுகளே வளர்ந்து வந்துடும். குட்டி ஸ்டார்டிங் வந்து சாப்பாடு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இந்த குட்டிகளுக்கு. அடுத்துக்கடுத்து படித்து அடுத்துக்கடுத்து வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓகே பாய். எங்கள் வீட்டுக்கு புதுசாக குட்டி வந்துருச்சே.